ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மிட் சைஸ் பிஸ்னஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம். பம்பாரியர் பிராண்ட் பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட இன்னொரு வெஞ்சர் தான் லியர்ஜெட். லியர்ஜெட் மெயினாக எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் பிஸ்னஸ் ஜெட்டை செல் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பம்பாரியர் பிராண்டில் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஜெட்டாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜெட்டாக இருக்கலாம், எல்லாமே பார்க்கும்போது காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஒரு மிட் ரேஞ்சில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த லியர்ஜெட்டை கொண்டு வராங்க. இதில் எல்லாமே காஸ்ட் பார்த்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதில் ஒரு வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம், லியர்ஜெட் 40 நம்ம பார்க்க போகிறோம். அதில் எல்லா ஸ்பெக்ஸ் இருக்குது, எல்லா விஷயங்கள் இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூட கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியர்ஜெட் பிராண்டில் ஒரு முக்கியமான வேரியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த லியர்ஜெட் 45 தான். அது முக்கியமான நிறைய ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, லியர்ஜெட் 45 முன்னாடி நிறைய வேரியன்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதிலெல்லாம் என்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்டேஷனாக பார்த்தோம் அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷன்லேருந்து சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நியூ வெர்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக டிசைன் அந்த மாதிரி விஷயங்களாமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. பட் லியர்ஜெட் 45 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக டிசைன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது 1989 என்ன பண்ணுறாங்க, இந்த டிசைன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1990 என்ன பண்ணி ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அப்போலாம் ஸ்டார்ட் பண்ணி 2012 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிருந்துருக்கு. 2012 பார்க்கும்போது நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லியர்ஜெட் இன்னொரு புது வேரியண்ட் கொண்டு வருவாங்க, லியர்ஜெட் 75 என்ன பண்ணுறாங்க கொண்டு வருவாங்க. அது கொண்டதுக்கப்புறமா இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்தது. இது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு முக்கியமாக ரெண்டு ரீசன் இருக்குது. ப்ரைமையை பார்த்திங்க அப்படின்னா அதோட டிசைன் புதுசாக இன்னோவேட்டிவாக நல்லா கொண்டு வந்திருக்காங்க, இது முக்கியமான விஷயம். அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வரை காஸ்ட். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கோடி கணக்கில் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை வாங்குறதுக்கு வெறும் 11 crore போதும். ஸோ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்க, மேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். லியர்ஜெட் 45 லான்ச் பண்ணுறதுக்கு முக்கியமாக இன்னொரு ரீசன் இருக்குது. செஸ்னா சைடேஷன் எக்ஸல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்தது. அதை பீட் பண்ணால் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு காம்படிட்டராக தான் இந்த லியர்ஜெட் 45 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக 4 வேரியன்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்க்கும்போது லியர்ஜெட் 45R, 40R இது மாதிரி லாரு டிசைன் என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. நாலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஸ்பெக்ஸ் பார்த்து தான் பார்க்க போகிறோம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணலாம் க்ரூ மெம்பர்ஸில், பைலட் அண்ட் கோ பைலட் ரெண்டு பேர் இருக்க முடியும். சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சைடும் 4+4 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8 பேர் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். எக்ஸ்டர்னலாக டோட்டல் லெங்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 17.68 meters வருது. விங்ஸ் ஸ்பேன் பார்க்கும்போது 14.58 meters வருது. டோட்டல் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 4.3 meters வருது. எம்டி வெயிட் பார்க்கும்போது 5829 kg வருது. மேக்ஸிமம் டேக் ஆஃப் ஹைட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9752 kg இருக்கு. இந்த ஏர்க்ராஃப்ட்ல டோட்டலாக 2 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹனிவெல் பிராண்டோட TFE-731AR வேரியண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜின். இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 858 km/h. இதோட ரேஞ்ச் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது, 3167 km வரைக்கும் ட்ராவல் பண்ணி போக முடியும் ஒன்ஸ் ஃபியூல் ஃபில் பண்ணனா போதும். இதில் சர்வீஸிங் சொல்லி பார்க்கும்போது 51,000 feet வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லேண்டிங் கியர் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரைசைக்கிள் லேண்டிங் கியர் செட்டப் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் முக்கியமாக இதோட காக்பிட் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. லியர்ஜெட் பிராண்டில் பண்ணும்போது லியர்ஜெட் 45 தான் பார்த்திங்க அப்படின்னா 4 LCD டிஸ்பிளேலாம் வச்சு ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. இதில் காக்பிட் ஏரியா எல்லாமே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட டேக் ஆஃப் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4400 feet தேவைப்படுது. அதே டைமில் லேண்டிங் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஹாஃப் கிட்ட தான் தேவைப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது 2440 இதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஹவர் இது ஃப்ளைட் பண்ணி போகணும் அப்படின்னா எவ்வளோ ஃபியூவல் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இது 1 hour ஃப்ளைட் பண்ணி போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது 204 gallons நமக்கு ஃபியூவல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 74,000 வருது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை வாங்கிட்டு நீங்கள் ஃப்ளைட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹவர் நீங்கள் ஃப்ளைட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா மொத்தம் கண்டிப்பாக அவங்ககிட்ட 74,000 உங்களுக்கு ஃபியூவல் மட்டுமே தேவைப்படும், இது ஃபியூவலுக்கு மட்டும். எக்ஸ்ட்ரா நீங்கள் பைலட்டோட சார்ஜஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குது சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.